தமிழ் என்னும் மொழி மூலம் இணையும் அனைத்து நல்லங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகப்பேரான ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் சரி, யூஸ் பண்ணாத போதும், சும்மா நம்ம நார்மல் மோடில் வச்சுருந்தாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆட் டிஸ்பிளே ஆகிறத நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரௌசரை வந்து என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற வந்து பஃபிம் ப்ரௌசர், ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்லித்தரேன், ப்ரௌசரில் போய்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லா ஃபோனுமே ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரௌசர் வந்து இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து இதில் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கேட்கும். ஸோ கூகுள் ட்ரைவ் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்குது. நான் ஆஸ்க் ஃபஸ்ட் வந்து குத்திட்டேன். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் நான் கொடுத்தா மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆகும்போது என்ன கேட்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஆனால் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு இப்போ நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுக்காமலே இப்போ சில வெப்சைட்லாம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணாமலே நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி உங்களுக்கே தெரியாமல் சில அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும், ஓகேங்களா? அப்படி இன்ஸ்டால் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வச்சுருக்க அப்ளிகேஷனால் மட்டும்தான் ஆட் டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆயிரும். இந்த மாதிரி ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி இதில் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸாக அந்த டைமில் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து வச்சுக்கோங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எந்த அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் டவுன்லோட் ஆகாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு ஆட் வந்து ஃபோனில் டிஸ்பிளே ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி போய்க்குங்க. செக்யூரிட்டிலே கீழே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பார்த்திங்க அப்படின்னா அன்னோன் சோர்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஆனில் இருக்கும். இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். டவுன்லோட் ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஆனில் இருக்கணும். ஸோ ஆனில் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதை வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த அப்ளிகேஷனும் உங்கள் மொபைல் வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆகாது. இதை நான் எப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்களா அப்ளிகேஷன் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்களா? இந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, கீழே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க அப்ளிகேஷனை பாருங்கள், எந்த ஒரு ஐக்கானுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுகிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் பேர் இருக்குது. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓ, இப்போ வந்து செட்டிங்ஸ் போக சொல்லுது. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். கவனிங்க பாருங்கள், எப்போவுமே எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலுமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஐக்கான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ தெரியாதனமாக நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனி அப்ளிகேஷன் ஏற்றி ஆடை வந்து பிளாக் பண்ணலாம் நீங்கள் தேவையில்லை. உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் சிக்னலில் போய்க்கோங்க. இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனோட நேம் கிடையாது, அப்ளிகேஷனோட ஐக்கான், ஓகேங்களா? ஒவ்வொரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஐக்கான் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. எந்த அப்ளிகேஷன் வந்து சில அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கானே இருக்காது, ஐக்கான் இல்லாமல் மாரி பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிமெயில் அப்படின்னா இப்போ பார்த்திங்க ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லாமல் வெறும் பேர் மட்டுமே இருக்கும் பார்த்திங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் செட்டிங்ஸில். ஏன்னா அப்போ மட்டும்தான் ஆட் வந்து நம்ம ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம முதல்ல வந்து டிஸ்பிளே ஆகாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ இதோடு சேர்த்து உங்களுக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் நான் தரேன் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரு,
இந்த மெக்ஸ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மெக்ஸ் ஃபைலுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெக்ஸ் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் டிஸ்பிளே ஆகும். நெட் ஆன்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரங்கள்லாம் வரும். வீடியோ ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவுக்கு மேலே கீழேலாம் விளம்பரங்கள்லாம் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து விளம்பரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.